ஹாய் ஹலோ, வெல்கம் டு அக்காஸ் கிச்சன். நான் உங்க கல்பனா. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான காடை 65 எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாருங்க, காடையை நல்லா மஞ்சள் தூள் போட்டு சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இதோட 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 5 to 6 காடை சரியா 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி 1/4 டேபிள்ஸ்பூன். ஆல்ரெடி நம்ம கிளீன் பண்ணும் போதே மஞ்சள் பொடி போட்டிருக்கோம், அதனால கொஞ்சமா சேர்த்தா போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியா இதோட 1 மூலி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதுக்கு மேல இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கை போட்டு பிசைஞ்சு விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மசாலாலாம் ஸ்ப்ரெட் ஆகுற அளவுக்கு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்க, மசாலா எல்லா இடத்துலயும் படுற மாதிரி பரட்டி வச்சாச்சு. இப்ப இதை 1 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விடலாம். 1 மணி நேரம் கழிச்சு எப்படி பொரிக்கிறதுன்னு காட்டுறேன். பாருங்க, இப்ப இது 1 hour நல்லா ஊறிடுச்சு. வானல்ல எண்ணெய் ஊத்தி காய வச்சிருக்கேன். சிம்ல நல்லா எண்ணெய் காஞ்சதும் நம்ம காடையை எடுத்து இதுல போட்டு பொரிக்கலாம். பாருங்க, 1 hour ஆயிடுச்சு, மசாலா எல்லாம் நல்லா ஊறி இருக்கும். இப்ப இந்த சமயத்துல நம்ம பக்கத்துல எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சு எண்ணெய் நல்லா காய்ச்சலுக்கு வரட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா 65 மாதிரி பொரிச்சு எடுக்கலாம். பாருங்க, 3 பீஸ் போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சதும் திருப்பி விடலாம். பாருங்க, இது நல்லா ப்ரௌன் கலர்ல ஆயிடுச்சு. இப்போ இத ஒரு பிளேட்ல மாத்தி வச்சு சர்வ் பண்ண வேண்டியதுதான். சூப்பரான காடை ஃப்ரை தயார். இதை நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு நம்மளோட சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க.